நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் கேஜே யேசுதாஸ். எப்பவுமே ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம முழுசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீல்டில் எந்த விதமான ஹெட்வெயிட்டும் இல்லாமல் நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம காலாகாலத்துக்கும் அந்த ஃபீல்டில் பாப்புலர் ஆக முடியும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள். அவர் ஆரம்ப காலத்தில் ஜானகி அவங்களோட இணைஞ்சு ஒரு சில பாடல்களை பாடியிருக்காரு. எந்த விதமான ஹெட்வெயிட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து ஒரு சில விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒரு விஷயம்தான், ஜானகி அவங்க எப்பவுமே தான் பாடுற பாடலெல்லாம் ஒரு டைரியில் வந்து குறித்து வச்சுப்பாங்களாம். அந்த டைரியை ரொம்பவும் பத்திரமாகவும் வச்சுப்பாங்களாம். இதே மாதிரி கேஜே யேசுதாஸ் அவர்களும் இந்த பழக்கம் ரொம்ப நல்லாயிருக்கு, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் டைரியில் குறித்து வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த டைரி வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தை அவர் நிறைய இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்காரு. ஜானகி அம்மாவும் நிஜமாகவே பாராட்டணும், அவங்க எல்லா பாடலையும் ரொம்ப அழகாக டைரியில் வந்து குறித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெட்வெயிட் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சீனியர் வந்து எந்த நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே இவரும் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் இவரை வந்து ஒரு மிகப்பெரிய பாடகராக எல்லார் மனசுலையும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகை ஆகாது. இதே மாதிரி அவரை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் காத்துட்ருக்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. கேஜே யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய ஆரம்பகால இசை பயணத்தில் இசையரசி பி சுசீலா அவங்களோட இணைஞ்சு ஒரு சில அற்புதமான வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் இருக்க ஒரு பாடலை தான் இப்போ நாளை நமதே திரைப்படத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பாடலுடைய ஆரம்பம் தான் காதல் என்பது. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் மற்றும் இசையரசி பி சுசீலா இணைஞ்சு பாடியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான டியட் சாங்காகவும் இந்த பாடல் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த பாடலுக்கான வரிகளையும் எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்கள் ஏற்று நடித்த திரைப்படம் தான் நாளை நமதே. இந்த திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் நீல நயனங்களில். இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா இணைஞ்சு பாடியிருக்காங்க. இந்த பாடலை ஒரு முறை இருமுறை அல்லங்க 100 முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடலாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த திரைப்படத்துடைய கதையை வந்து 2 விஷயத்தை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. ஒன்று குடும்பம், இன்னொன்று காதல். அதனால் இந்த திரைப்படத்தில் டுயட் சாங்க்கு கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாடலை பாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாடலில் இனிமைக்கு குறையே இருக்காது. அந்த அளவுக்கு சிறப்பாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கான வரிகளை வாலிப கவிஞர் வாலி எழுதியிருக்காரு. யூஸ்வலாக எம்ஜிஆர் அவருடைய திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுதோ இல்லையோ அந்த படத்தில் இடம்பெறுற பாடல்கள் எல்லாமே கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகிடும். அதுக்கு அவர் ஒரு சின்ன டாக்டிஸை ஃபாலோ பண்ணார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வித்தியாசமான இசை ரசிகர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு சோகமான பாட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு சந்தோஷமான பாட்டு பிடிக்கும், இன்னும் சிலருக்கு குடும்பம் சம்பந்தமான பாடல்கள் பிடிக்கும், இன்னும் சிலருக்கு காதல் சம்பந்தமான பாடல் பிடிக்கும். இது எல்லா வெரைட்டிலையும் அவரோட திரைப்படத்தில் கண்டிப்பாக ஒரு பாடல் இருக்கும். அதனால தான் அவருடைய திரைப்பட பாடல்களுக்குன்னு தனி ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டுருக்காங்க. நாளை நமதே திரைப்படத்தில் சகோதரர்களுடைய பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாகவே காட்சிகள் எடுத்தாங்க. அந்த வகையில் சகோதரர்களில் ஒருத்தராக நடிச்சிருப்பார் நடிகர் சந்திரமோகன் அவர்கள். இதுக்கு பின்னணியில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்குது. அது என்ன அப்படின்றதா இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக கமல்ஹாசன் அவர்களை தான் நியமித்தாராம் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே பிஸியாக படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். அப்படி இருந்தும் எம்ஜிஆர் அவர்கள் 1 மாத கால அவகாசம் கொடுத்திருக்காரு தன்னுடைய கால் ஷீட் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்களால் டேட் வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் அந்த வாய்ப்பை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சந்திரமோகன் அவர்களுக்கு கொடுத்தாரு. இது கமல்ஹாசன் அவர்களுடைய துரதிருஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக திகழ்ந்த ஜெமினி கணேசன், சிவாஜி இந்த மாதிரி நிறைய பேர் கூட கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருந்தாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடைய சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு என்ன காரணத்தினாலேயோ கிடைக்காமலே போயிடுச்சு. தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பாடகர்கள் பல பாடல்களை பாடியிருந்தாலும் அந்த பாடலெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருந்தாலும் சில பாடல்கள் மட்டும்தான் காலங்கள் கடந்தும் நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அந்த மாதிரி கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடி காலங்கள் கடந்தும் இன்றைக்கும் இளமையாக இருக்க ஒரு பாடல்
நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இசை சகாப்தம் கேஜே யேசுதாஸ் நிகழ்ச்சியில நிச்சயமா கேஜே யேசுதாஸ் அவரை பத்தின நிறைய அபூர்வமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கும் தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.